ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுடி. இன்றைக்கி இந்த வீடியோவோடைய நோக்கம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா, அந்த தாலுக்காவில் வந்து புதுப்பட்டிக்கு அருகில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா வடுகம் அப்படிங்கிறது இந்த ஏரியாவோட பேர். இந்த போதமலை இது வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி. இங்கே மேலே வந்து கீழ்மலை, கெடாமலை, மேல்மலைன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு பகுதியாக இருக்குது இந்த மலையில். தோராயமாக 1000 குடும்பங்கள் வந்து அங்கே வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து போக்குவரத்து வசதி சுத்தமாக கிடையாது. நம்ம நடந்து தான் அந்த மலைக்கு போகணும். இங்கே நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த மலைப்பகுதிக்கு தான் போகலான்ருக்கிறோம். ஒரு 2 நாள் அங்கே தங்கியிருந்து அங்கே வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்குது, அங்கே உணவு முறைகள் எப்படி இருக்குது, என்ன விவசாய முறைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு தான் இருக்கிறோம். அதே மாதிரி என்னென்னா, இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்காரங்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம், என்னென்னு கேட்டோம்னா, பைக்கை நிறுத்திட்டு போட்டுங்களா, நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டோம். அங்கே எந்த அப்ஜெக்ஷன் சொல்ல, ஒரு இதுவுமே சொல்ல, நிறுத்திட்டு போங்க வந்து எடுத்துக்காங்க அப்படின்ட்டாங்க சாதாரணமாக. இப்போ பைக் அங்கே போட்டு நாங்கள் மலை ஏற போகிறோம். போக போக என்னென்ன இருக்குதுன்னு இந்த வீடியோவோட பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மலை ரொம்ப டஃப்பாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கரடு முரடாக தான் இருக்குது. எப்படி போய் தான் ஆகணும், போயிடுவோம்னு நினைக்கிறேன். 2 மணி நேரத்தில் ஏறிடுவோம்னு சொன்னாங்க, பார்க்கலாம் நாங்கள் எவ்வளோ நேரத்தில் ஏறுறோம்னு. பாருங்களேன் இந்த ரோடு பாருங்களேன், நல்லா குண்டு குழியுமா தான் இருக்குது. கை திறந்தான் ஒரு கால் மலை கூட ஏறல, நல்லா வேலை வாங்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது. பாருங்கள் ரூட்டு பாருங்களேன், ரொம்ப கடினமாக இருக்குது. அதே இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப ஈவினிங் டைமில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது பொழுது இறங்குறதுக்கு. அந்த வெளிச்சத்துக்குள்ளார மேலே போயிட்டு ஏதோ இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டு தங்கணும். லெட்ஸ் கோ. அது பாருங்க, அந்த லாஸ்ட்ல இருக்கிறதாங்க கொல்லிமலை. அந்த கடைசி இந்த நேருக்கு தெரியுது வந்து கொல்லிமலையோட தொடர், அதோட தொடர். இது வந்து கொல்லிமலையோட தொடர்ச்சி தான். இங்கிருந்து பார்க்கறதுக்கு சூப்பரான வியூவா இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன, பாதி மலை கூட ஏறல, டைமர் ஆகிட்டுக்குது, சீக்கிரமாக ஏறி முடிக்கணும். போயிட்டே இருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஏன்னா ரொம்ப கரட முடான பாதை, பாதை கொஞ்சம் கூட நேர்த்தியில் மகுது. ஆனால் நம்ம ஒரு முறைக்கே எவ்வளோ சிரமப்படுறோம். இங்கே மேலே இருக்கிற மக்கள் எங்களோட முக்கியமான வாழ்வாதாரம் எல்லாத்துக்குமே வந்து கீழே தான் வராங்க. அரிசி பருப்பு எண்ணெய் வாங்குறது கூட கீழே தான் வராங்க. இது வந்து அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான், ஒரு வாழ்க்கையோட ஒரு அங்கமாக தான் இருக்குது இந்த பயணங்கிறது. போய் பார்ப்போம். ரொம்ப கஷ்டம். அவரு இங்க பின்னாடி ஒருத்த வந்துட்டு இருக்கான், அவன் தான் இந்த துரோகி. சரியா, என்ன சொன்ன, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுடி. ஃபுல் ட்ரெக்கிங், சரியான ஒரு ட்ரிப்பு, ஒரு லைஃப்ல ஒரு மெமரபிள் மூமெண்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். ரொம்ப டயர்டாயிருச்சு, லெட்ஸ் கோ. முடியல, வாங்க. நீங்க பாருங்களேன், எல்லாம் கீழே அதுவுமே லைட் எரிஞ்சிகிட்டு இருக்குது, எல்லாம் லைட் போட்டாங்க, இருட்டுக்கிட்டிச்சு. பட் நாங்கள் இன்னும் பாதி மலையை கவர் பண்ண வேண்டியது இருக்குது, அது இருட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். பத்தாததுக்கு மேகம் மூட்டமாக வேறு இருக்குது. பாப்பா முடிஞ்ச வரைக்கும் ஏறுவோம், வேறு ஆப்ஷனே இல்லை, ஒன் வே ரூட் செய்து முடிச்சே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நைட்டு இந்த மலைக்கு வந்துட்டோம். மலையில் வந்து ஒரு இந்த கிராமத்தில் 50 பக்கப்பட்ட வீடுகள் இருக்குது, அந்த வீட்டில் போய் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் தங்கினது வந்து இந்த ஸ்கூலில் தான் தங்கணும். ஸோ நாங்கள் இங்கே வந்ததில் மக்கள் யாருமே எதுவுமே ஒன்றும் பெருசாக அப்ஜெக்ஷன் எதுவுமே சொல்ல, என்ன எதுவும் கேட்கல, ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா பலாமரம் தான் அதிகமாக நட்டுருக்குறாங்க, பலாமரம் தான் அதிகமாக விளைச்சல் நட்டுருக்குதுங்க இங்கே. அதே போல் அங்கே ஒரு 10 வீடு, ஒரு 10-20 வீடு இருந்தது, மீதி வந்து அங்கங்கே அங்கங்கே திக்கு போகிற வீடாக தான் இருக்குது. அதான் அங்கெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு வீடு இருக்குது. நம்ம கொஞ்சம் லாங்கில் போய் பார்ப்போம். அப்போ அங்கே கீழே எத்தனை வீடுங்க இருக்குங்கப்பா? கீழே மழை பெய்யுது. இனிமேல் தான் சாமத்தேன பனியரவு ஆரியம் இதெல்லாம் இனிமேல் தான் நல்லா. சரி, இப்போ இது எத்தனை வருஷம், எவ்வளோ ஆண்டுகள் அங்கே மக்கள் இருக்கிறாங்க? இதெல்லாம் பூர்வீகமாகவே இருக்கிறது, இது பூர்வீகமாகவே இருக்குது. யாருக்குமே இந்த வரலாறு யாருக்கும் இன்னும் இதுவரையும் யாரும் தெரியாது. இந்த ஊரோட இது வந்து போதமலையில் இந்த ஊரோட பேர் என்னப்பா? கீழூருங்களா? இது கீழூர். கீழூர். இதுக்கு மேலே வந்து ஒரு பொது மரம் இருக்கு. சரிங்கப்பா, இந்த தடத்தில் மூங்கில் அழிஞ்சிருக்குது, அந்த மூங்கிலேருந்து கீழே இறங்கிருச்சிங்க. அந்த கல்பாசி நம்ம சாப்பாட்டுக்கு பிரியாணிக்கு போடும் இல்லைங்களா, அந்த கல்பாசி பாருங்கள் வளைஞ்சிருக்குது, தெரியுதுங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சிருக்குது. ஆ, பஸ்ஸில் இப்போ போக்குவரத்துலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பேருங்கய்யா? என் பேர் கப்புகண்ணியா. உங்க பேருமா? உப்பாயிமா. இங்க நீங்க வந்து விவசாயம் மட்டும் பண்றதுங்களாமா? விவசாயம்தான் என்ன தொழிலு? அப்படிங்களா? என்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? ஒண்ணுமே இல்ல, இப்டி தான் கடந்து காடு. எல்லாமே இப்ப சவுக்குக்கு மாதிரி வச்சுங்களா? இப்ப சவுக்கு வந்துச்சு, அப்படியே மிளகு வாங்க வளர்த்துற மாதிரிங்களா? சரி சரிங்கப்பா. என்ன விவசாயம் பண்றதுக்கு ஓட்டிட்டு இருக்கீங்க? ஓ, அப்படிங்களா? இப்போ 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 என்ன வேலை, இப்போ சும்மா உழவு மட்டும் ஒட்டி விட்றீங்களா இல்லை விதைக்கணுமாங்க? ஓ, ஆரி விதைக்கிற மாதிரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து இப்போ மருந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்களா? கீழே பூச்சி மருந்து அடிக்கிறது, உரம் போடுறது, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எந்த பயிருக்குமே கிடையாது. சரி சரிங்கண்ணா. ஆஹா, இப்போ இந்த வருஷத்தில் இப்போ தான் மழைங்களா? நேத்த மழைங்களா? ஆ சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, நீங்கள் பாருங்கண்ணா. ஆ, ரொம்ப நன்றிண்ணா. எடுத்துங்க பாருங்க, ஆயுதத்தை பார்த்தீங்களா? கொடுவாளி எப்படி இருக்குதுன்னு, நார்மலாக இல்லாமல் எப்படி வரும்? 2 கிலோக்கு மேலே வரும். வெட்டு ஒன்று தான், துண்டு ரெண்டாக இருக்கணும். அப்புறம் இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்களேன், இந்த வீடு முழுக்க முழுக்க வந்து மண் சுவரால் கட்டியிருக்கிறாங்க. இது பாருங்கள், இந்த அம்மாவே அவங்களே வந்து இந்த சிவத்தை வந்து பூச்சிருக்கிறாங்களாம்மா. இவங்க தான் சொன்னாங்க, அம்மா இந்த சிவலாம் நீங்களே பூசுனீங்களாம்மா? இதெல்லாம் நாங்களே தான் பூசணும். இது மொத தேப்பு, ரெண்டாவது தேப்பு இந்த கண்டு இப்படி, அதனால நைசி
நல்லா பச்சை மரத்தை வெட்டி போட்டு நல்லா வேவிச்சிரும். கொஞ்சம் தீமானை ஊத்தி வேவிச்சிரும் கல்ல. கல்லு மேல பாறை மேல. ஆமா பாறை மேல வேவிச்சோம். வேவிச்சு விரச்சல ஓடுச்சு. விரச்சல ஓடுன கரப்பாறை போட்டு குச்சி எடுத்தோம். ஓ கரப்பாறை சம்பட்டி போட்டு फ्रेंड्स நீங்க சொல்றது புரியுதுங்களா? பெரிய பாறையில வந்து விரவ போட்டு வேயிப்பாங்களாம். அந்த ஹீட்டுக்கு வந்து பாறை வந்து விரிசல் விட்டுருங்களாம். அந்த விரிசல்ல வந்து அந்த பாறை வந்து சின்ன சின்னங்களா தேவைக்கேத்த மாதிரி இந்த பாறை இந்த கல்லு கட்டி இருக்காங்கங்களா? இது எல்லாமே எடுத்து அப்படி தான் கட்டி இருக்காங்க. ஆமா ஒரு சூப்பரான டெக்னிக் பாத்தீங்களா? அந்த ஆதியில இருக்கிற அந்த டெக்னிக் அப்படியே தொண்டு தொட்டு கொண்டுட்டு வந்துட்டே இருக்காங்க. ஆமா இது இது கடியில பாத்தீங்க ஒரு பாறை இருக்கு தெரியுங்களா? இந்த பாறைங்க இந்த பாறை மேல வந்து இந்த விரவை எல்லாம் போட்டுட்டாங்க. இப்ப இந்த விரவை எல்லாம் மேல போட்டு வச்சிருக்காங்களா, குமிச்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா? இந்த விரவை வந்து தீ மூட்டி விடுவாங்களாமா. நல்லா தீ மூட்டி விட்டாங்கன்னா இந்த பாறை வந்து வெடிச்சிருக்கலாம். அந்த ஹீட்டுக்கு பாறை விரிவடையும் இல்லைங்களா? அது பாருங்க அறிவியல் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த ஹீட்டுக்கு பாறை விரிவடையும் போது பாறை வந்து விரிசல் விட்டுரும். விரிசல் விட்டதுக்கு அப்புறமேட்டு கடப்பாறையில வந்து அந்த செதில் செதில செதில் செதில் உடைச்சு அப்படியே அந்த வரிஞ்சு கட்டுறதுக்கு அங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பரான டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க என்னென்ன சுவாரஸ்யமாக இருக்குது என்கிட்ட கேட்போம். இதுதாங்க ரொம்ப ஆச்சரியத்தை கிளப்புது இந்த வெட்டு கத்தி. ஓ இந்த குடலில் கல் வெட்டிங்களா? இங்கே பாருங்க அந்த இந்த க இந்த குடலில் வந்து அந்த பாறையை சுட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த குடலே கல் வெட்டியிருக்கிறாங்களாம்மா. தாளாட்டு பாட்டு பாருங்கம்மா. அதான் பதிவாக கேட்டேன். குழந்தைங்க பாருங்க நீங்கள் அந்த மாதிரி இருந்து சொல்லுங்க. கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க. சரி சொல்லுங்க. கொல்லி மலை மூங்க வெட்டி என் கண்ணே சாமி குழுங்காம தொட்டை கட்டி இங்க நிவரங்கும் தொட்டலில என் கண்ணே சிறு பலனா பச்சை கிளி பாதாட்டம் உங்களுக்கு அழக மலை மூங்க வெட்டிய எங்க அண்ணே சிறு பலனாங்காம தொட்டை கட்டி இங்க நீ வரங்கும் தொட்டலில எங்க அண்ணே சிறு பலனா ரெண்டு பச்சை கிளி பாதாட்டுனே சூப்பரா இருக்குமா. நல்ல ராகமா அப்படியே ஒரு ஸ்மூத்தா பாடுறீங்க. சரிம்மா ரொம்ப நன்றிம்மா. சரி வரங்கம்மா மறுபடியும் திருப்பி வரங்கம்மா வந்து பார்க்கலாம்.